நேயர்களுக்கு வணக்கம். செல்வ வளமும் புகழும் தரக்கூடிய சூரிய பிரகாச யோகம் என்ற ஒரு யோகம் ஆதிகால ஜோதிட மூல நூலான பிருகு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இயற்றிய பிருகு முனிவர் ஆரம்ப காலத்திலே ஜோதிட சாஸ்திரங்களை உருவாக்கிய முனிவர்களிலே ஒருவர். இந்த பிருகு முனிவருடைய யோக சாஸ்திரம் புகழ்பெற்ற யோக சாஸ்திரம். இவர் தெரிவித்திருக்கக்கூடிய யோக அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கும் ஜாதகங்களிலே அமையப்பெற்றிருந்தால் உன்னதமான அவர் கூறிய யோக பலன்களை வழங்கி வருகிறது என்பதை நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிருகு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட யோகங்களிலே சூரிய பிரகாச யோகம் என்பது செல்வத்தையும் தரும், புகழையும் தரும், நீடித்த ஆயுளையும் தரும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அமைப்பை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த யோகம் தரும் இடங்களான மீனராசி, மேச ராசி, ரிஷபராசி, கன்னிராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி ஆகிய இந்த மூன்றையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூட வேண்டும் என்பதற்காக ஷேடோ செய்திருக்கிறேன். இதனுடைய விவரத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆதிகாலத்திலே ஜோதிட சாஸ்திரம் உருவான போது இது முதலிடம், மேஷம் முதலிடமாக கொண்டு ஜாதக பலன்களை விளக்கி ஜாதக பாடம் போன்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதைத்தான் காலபுருஷ ஜோதிட சாஸ்திரம், காலபுருஷ ஜாதகம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த காலத்திலே ஒரு புருஷனை, ஒரு ஜாதகரை ஞானிகள் உருவாக்கி அதை மேஷ ராசி என்று, அது முதலிடம் என்று தெரிவித்து பலனை தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படிதான் பலன்கள் பாடமாக நடத்தப்பட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் காலபுருஷ தத்துவம் என்று பெயர். இவ்விதமான காலபுருஷ தத்துவத்திலே மேஷம் முதலிடம், 12 இடம் மீனம், அடுத்து 2 இடம் ரிஷம். ஆக இந்த 12 இடம் மீனத்திலே சுக்கிரன் உச்சமாவார், முதலிடத்திலே மேஷத்திலே சூரியன் உச்சமாவார், 2 இடமான ரிஷபத்திலே இங்கே சந்திரன் உச்சமாவார். இதன்படி நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நேர் 7 இடமான 6 கன்னிராசியிலே சுக்கிரன் நேசமாவார், அடுத்து நேர் 7 இடமான துலாம் ராசியிலே சூரியன் நேசமாவார், அடுத்து சந்திரன் இங்கே உச்சமாகக்கூடிய சந்திரன் விருச்சிக ராசியிலே நேசமாவார். 3 உச்ச ராசிகள், 3 நேச ராசிகள். இவ்வாறு ஜோதிட சாஸ்திர அமைப்பிலே பிருகு முனிவர் என்ன கூறுகிறார் என்றால், உங்கள் ஜாதகத்திலும் சரி, உங்கள் குடும்பத்தார் ஜாதகத்திலும் சரி, இந்த மீனராசி, மேச ராசி, ரிஷப ராசியிலே கிரகங்கள் இருக்க வேண்டும். அடுத்து கன்னிராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசியிலே கிரகங்கள் இருக்க வேண்டும். ஆக உச்ச ராசிகளிலே கிரகமும் மேச ராசிகளிலே கிரகமும் அமைந்து இவற்றில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒளிக்கிரகமான சூரியனோ சந்திரனோ இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இடத்தில், இந்த 3 ராசிகளிலோ அல்லது இந்த 3 ராசிகளிலோ ஏதாவது ஒரு ராசியில் ஒரு ஒளிக்கிரகமான சூரியன் அல்லது சந்திரன் இருக்க வேண்டும். இவ்விதமான ஒரு அமைப்பில் ஒரு ஜாதகம் அமைந்தால் அது சூரிய பிரகாச யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோகமானது
இவ்விதமான அமைப்பை ஜாதகமாக கொண்ட ஜாதகருக்கு நீடித்த ஆயுளை தரும், நிறைந்த செல்வ வளத்தை தரும், புகழையும் தரும். இவ்வாறு பிருகு முனிவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு இடையே இவ்விதமான மூன்று ராசிகளில் கிரகம், இந்த மூன்று ராசிகளில் கிரகம், இதில் ஏதாவது ஒரு சம்பந்தத்திலே ஒரு யோகமும் உருவாகலாம். எவ்வாறு உருவாகலாம்? இங்கே சுக்கிரன் இருக்கிறார், இங்கே சந்திரன் இருந்தால் சந்திரனுக்கு சுக்கிரன் கேந்திரம். அப்ப சந்திரனுக்கு சுக்கிரன் கேந்திரம் என்றால் அது பேரி யோகம், பேரிகை யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. இவ்விதமான ஒரு அமைப்பு, இங்கே சந்திரன் நீசமாகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜாதக அமைப்பிலே இங்கே நீசபங்கம் வரக்கூடிய வகையிலே குரு இருந்தால், குரு சந்திரனுக்கு ஏழாமிடம் என்ற ஒரு நிலையில் அது நீசபங்கம் தான். அல்லது செவ்வாய் இங்கே இருந்தாலும் அந்த ராசி அதிபதிக்கு கேந்திரம் பெறுவதால் நீசபங்கமா. ஏதாவது ஒரு அமைப்பிலே இந்த மூன்று ராசிகள், இந்த மூன்று ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்களின் தொடர்பால் ஏதாவது ஒரு யோகம் உருவானாலும் இந்த சூரிய பிரகாச யோகம் அதிதீவிரமாக செயல்படும், மிக அதிக அளவிலே பலனை தரும். இவ்வாறு பிருகு சாஸ்திரத்திலே பிருகு முனிவர் தெரிவித்திருக்கிறார். பிருகு முனிவர் என்பவர் ஜோதிட சாஸ்திரத்தை உருவாக்கிய பிரம்மாவினுடைய மகன். அவர்தான், பிரம்மா தான் ஜோதிட சாஸ்திரத்தை உருவாக்கி பல ஞானிகளை நியமித்து மக்களுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை புகட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் பல முனிவர்களை படைத்து ஜோதிட சாஸ்திரத்தை அவர்களுக்கு உரைத்து அதன் பலனாகத்தான் ஞானிகளும் முனிவர்களும் நமக்கு அதிகால ஜோதிட சாஸ்திரத்தை வழங்கியிருக்கிறார்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த விவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே ஆரம்ப கால ஜோதிட சாஸ்திரம் உருவான காலத்திலே ஜோதிட சாஸ்திரத்தை உருவாக்கிய ஞானிகளில் ஒருவரான பிருகு முனிவர் இவ்விதமான ஒரு யோகத்தை அவரது பிருகு சாஸ்திரத்திலே தெரிவித்திருக்கார். இந்த நுட்பத்தை நீங்கள் நன்றாக அறிய வேண்டும். இதுவும் உபயராசி, இதுவும் உபயராசி. அடுத்து இது சரராசி, இது சரராசி, இது சிரராசி, இது சிரராசி. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும் இது பெண் ராசி, இது ஆண் ராசி, இது பெண் ராசி. அதே போல இது பெண் ராசி, இது ஆண் ராசி, இது பெண் ராசி. இவ்விதமான ஒரு அமைப்பையும் நீங்கள் நுண்ணிப்பாக கவனித்தால் இந்த யோகம் எவ்வாறு பிருகு முனிவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தீர்க்கமாக நுணுக்கமாக அறிய முடியும் என்பதையும் நேயர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்களிலே யோகங்கள் எவ்வாறு ஜாதக அமைப்பிலே ஏற்படும் என்பதை விளக்கி ஏராளமான ஜோதிட வீடியோக்களை வெளியிட்டு அதையெல்லாம் யூடியூப்பிலே இன்றளவும் காண்பிக்கப்பட்டு வருகிறது, தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு வருகிறது. என்னற்ற நிறைய நேயர்களை பார்த்து பயனடைந்திருக்கிறார்கள். இவ்விதமான யோகங்களிலே பிருகு முனிவர் கூறிய பல யோகங்களையும் நான் இதே போல உங்களுக்கு அட்டவணைப்படுத்தியும் விளக்கியிருக்கிறேன், சாதாரணமாக பேசியும் விளக்கியிருக்கிறேன். அதையெல்லாம் யூடியூப்பிலே இன்றளவும் காண்பிக்கப்பட்டு வருகிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிருகு முனிவர் தெரிவித்த வெகு கிரக யோகம் என்ற ஒரு யோகத்தை நான் ஏற்கனவே ஆரம்ப காலத்திலே பேசி வெளியிட்டிருக்கிறேன், பல நேயர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். தற்போது டிசம்பர் மாதம் தனுசு ராசியிலே ஆறு கிரகங்கள் கூடப்போகிறது, அதனுடைய எதிரொலியாக பல்வேறு பிரச்சனைகள் நாட்டிலே நடக்கக்கூடும்
என்று மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையிலே பல வீடியோக்களும் பல பத்திரிகை செய்திகளையும் நான் பார்த்திருக்கிறேன். அதை பார்த்துத்தான் தனுசு ராசியிலே ஆறு கிரகங்கள் கூடும் நிலையை விளக்கி ஒரு வீடியோவும் வெளியிட்டு கிட்டத்தட்ட 42,000 நேயர்களுக்கு மேலே பார்த்திருக்கிறார்கள், பயனடைந்திருக்கிறார்கள். அது தனுசு ராசி, குருவுடைய வீடு. ஏற்கனவே பிருகு முனிவர் சூரிய வெகு கிரக யோகத்தை பற்றி நான் ஏற்கனவே வெளியிட்டுள்ள அந்த யோக அமைப்பிலே பிருகு முனிவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், சுக்கிரனுடைய வீடுகளான இரண்டு வீட்டிலும் குருவுடைய வீடுகளான இரண்டு வீட்டிலும் அநேக கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகன் அவ்விதமான அமைப்பை பெற்ற ஜாதகன், யோகசாலி, புண்ணியவான் என்று தெரிவித்திருக்கிறார். அடுத்து 200 அத்தியாயத்திலே பிருகு முனிவர் என்ன சொல்லுகிறார் என்றால், குருவையோ சுக்கிரனையோ லக்னாதிபதியாக அமையப்பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் சுபகர்ம தலைவர்கள் என்று தெரிவித்திருக்கிறார். சுபகர்ம தலைவர்கள் என்றால் குருவை லக்னாதிபதியாக பெற்ற ஜாதகர்களும் சரி, சுக்கிரனை லக்னாதிபதியாக அமையப்பெற்ற ஜாதகர்களும் சரி, சுப காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு பண்பாளர்கள், ஒரு நெறியாளர்கள் என்று பிருகு முனிவர் தெரிவித்திருக்கிறார். இவ்விதமான அமைப்பிலே தான் பிருகு முனிவருடைய கருத்துக்கள் எல்லாம் நாட்டிலே அதிகபட்சமாக இன்றளவும் நடந்து வருகிறது. அவர் கூறியபடி இவ்விதமான கருத்துக்கள் எல்லாம் நான் நேயர்களுக்கு அடிக்கடி தெரிவித்து வருகிறேன். சமீப காலமாகத்தான் இவ்விதமான வரைபடங்களை, ராசி சக்கரத்தை வரைந்து ஜோதிடத்தை பயிலும் ஆர்வம் உள்ள நேயர்கள் கூட எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே விளக்கி இந்த யோக அமைப்புகளையும் மற்ற ஜோதிட கருத்துக்களையும் விளக்கி பேசி வருகிறேன். இந்த வீடியோக்களை பல்வேறு கிராமங்களிலே வசிக்கக்கூடிய ஜோதிடர்கள், சிறிய அளவிலே ஜோதிடத்தை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் நான் வழங்கும் வீடியோக்கள் மிகவும் பயன்படுவதாக எனக்கு கமெண்டிலும் தெரிவித்திருக்கிறார்கள். நேரடியாகவும் தொலைபேசியிலே பேசி தங்களது மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சிறிய அளவிலே கிராமங்களிலே ஜோதிட தொழிலை செய்து வரும் சிறிய அளவு ஜோதிடர்களுக்கும் ஜோதிடத்தை நுட்பமாக அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்த படித்த பல்வேறு நாடுகளிலே பணிபுரியும் தமிழர்களுக்கும் நான் தெரிவிக்கின்ற ஜோதிட மூல நூல்களின் கருத்து பயனுள்ளதாக அமைந்திருக்கிறதாக தெரிவித்து பல்வேறு பாராட்டுகளையும் நன்றியையும் எனக்கு தெரிவித்திருக்கிறார். எனவேதான் திரும்பவும் சில நுட்பமான பழைய கால ஜோதிட நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை அவ்வப்போது நேயர்களுக்கு தெரிவித்து பயனடையும் வகையிலே உங்களுக்கு உரையாற்றி வழங்கி வருகிறேன். இவ்விதமான அமைப்பை தற்போது நீங்கள் அறிந்திருக்க முடியாது, பெரும்பாலும் அறிந்திருக்க முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன். இவ்விதமான அற்பமான, மிக மிக அரிதான விஷயங்கள் எல்லாம் தெரிவு செய்துதான் உங்களுக்கு இவ்விதமான ஜோதிட பாடத்தை நடத்துவது போல தெளிவுபடுத்தி கூறி விளக்கங்களை அளித்து வருகிறேன். எனவே நாம் ஏராளமான ஜோதிட வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூபிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களுமே ஆதிகால ஜோதிட மூல நூல்களின் கருத்துக்களை எடுத்து நேயர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு,
உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.